Mummy's Choice Udayam varna dhotis and shirts for men and kids விஷபாட்டில் குரூப்ல டூப் கமலின் ஜாலி கேலி இங்கு தாமரை ஜெய்குமா பிக்பாஸ் நாற்பத்தி மூன்றில் என்ன நடந்தது பிரியங்காவும் நிருப்பும் டைம் பாஸிற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ என்று சந்தேகமாக இருக்கிறது இவர்களின் சண்டையில் எத்தனை சதவிகிதம் உண்மை எத்தனை சதவிகிதம் பொய் என்பது புரியாமல் நாம் தான் மண்டையை பீத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது நீ வாய்க்கு வந்தபடி எதவனாலும் சொல்லிட்டு ஆனா அதை பத்தி உனக்கே ஞாபகம் இல்லை என்று நிருப்பிடம் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் பிரியங்கா ஜால்ரா என்று ஐக்கி வழங்கிய பட்டம் பிரியங்காவை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது இசையின் குழப்பம் பாவனியின் அராஜகம் ஆகிய இரண்டு தலைமைகளை விடவும் நிரூபின் ஜாலியான ஆட்சியே தங்களுக்கு பிடித்திருப்பதாக ஐக்கியம் தாமரையும் கமல் என்ட்ரி அத்துமீறல்கள் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது சாலையோரத்தில் போராடிய ஒரு மனிதரை காப்பாற்றிய இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரியின் சேவைகளை மனமார பாராட்டிய கமல் அகம் டிவி வழியாக உள்ளே சென்றார் எத்தனையோ முறை வார்னிங் நோட்டீஸ் தந்துவிட்டேன் இன்னமும் குழப்பமாகவே இருக்கீங்க இந்த சீசன்ல அதிகம் குற்றம் சாட்டப்பட்ட நீங்க தான் என்று ஆரம்பத்தில்

ஆடலாம் என்று அந்த மீண்டும் தூசு தட்டி எடுத்தார் முதுகில் குத்தியவர் யாரும் இல்ல சார் என்று சிபி ஆரம்பித்து வைத்தவுடன் அதையே பின்னால் வந்த பலரும் சொன்னார்கள் கிண்டல் அடித்தார் யாராவது ஒருவரை நிச்சயம் குறிப்பிட்டாக வேண்டும் என்று கராராக சொல்லி இருக்க வேண்டும் இரு நபர்களுக்குள் சில சச்சரவுகள் நிகழ்ந்து அவர்கள் என்னதான் பிறகு சமாதானம் ஆனது போல் பாவனை செய்தாலும் பகைமையின் வெப்பம் சூடு குறையாமல் அப்படியே உள்ளே இருக்கும் என்பதற்கான உதாரணமாக சிபி அக்ஷராவின் மோதலை சொல்லலாம் நம்முடைய வெறுப்பு விருப்பை கூட சரியான வார்த்தைகளில் சொன்னால் எதிரி கூட மதிப்பார் இதை வாழ்க்கையிலும் பழகி பாருங்களேன் இது என் வீடு என் உறவினர்கள் என்பதால் சொல்கிறேன் வார்த்தைகளை கையாள்வது மிக மிக முக்கியம் என்று கமல் இருவருக்கும் அறிவுறுத்தியது நன்று நன்றி பர்ஃபார்மர் தேர்வுல ரொம்ப சுத்தி வளர்ச்சி பேசுறீங்க இதனால சுவாரஸ்ய குறைவு மட்டுமல்ல நேர்மை குறைவும் தெரியுது இதன் மூலம் கிடைக்கும் வெகுமதியும் தண்டனையும் சரியான நபர்களுக்கு போய் சேரணும் தப்பா இடக்கூடாது என்று கமல் குறிப்பிட்டு சொன்னது ராஜு மற்றும் இமான் தொடர்பானதாக

மத்தபடி பர்சனலா வேற ஒன்னும் இல்ல என்று அபிநய் சொன்னதை ஏற்று ராஜு இன்னமும் சிறப்பாகவும் அசலாகவும் வெளிப்பட வேண்டும் நான் அவனை திட்டுவேன் அவன் என்ன திட்டுவான் இதுதான் எங்க பழக்கம் என்கிற போலவே பேசிவிட்டு அக்ஷரா பட்டம் எனக்கு சார் தூக்கி போட்டுட்டேன் என்று தயங்கி தயங்கி இசை விளக்கும் போது அப்படி தூக்கி போட்டதே தொட்டாசி நிங்கியின் அடையாளம் தானே என்று கமல் மடக்கியவுடன் இசை ஒப்புக்கொண்டார் ஓகே இந்த மகடும் டாஸ்கில் யாரும் பெருசா பாதிக்கப்படலன்னு தோணுது உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இருக்கு

இடக்கை என்னும் நாவல் முகலாய பேரரசர்களில் ஒருவரான அவுரங்கசீப்பின் உயிரில் இருக்கும் சில வரிகளை கொண்டு ஓர் அற்புதமான புனை உலகத்தை அமைத்திருப்பதுதான் இந்த நாவல் நீதி என்றால் என்ன என்பதை இந்த நூல் விவரிக்கிறது நீதியை மறுக்கலாம் மறைக்கலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது என்று அந்த நூலின் மையத்தை சுருக்கமாக சொன்னார் கமல் ஒவ்வொரு வாரமும் விளிம்பு வரை சென்று தப்பிச்சிடுறீங்க என்று ஆரம்பிப்பதன் மூலம் அபிநய்க்கு மெல்லிய அதிர்ச்சியை தந்துவிட்டு சென்றார் கமல் இப்போது எலிமினேஷன் பற்றிய பீடியை ஆரம்பித்தார் தான் காப்பாற்றப்பட்டதை அபிநயால் நம்ப முடியவில்லை இந்த வாரம் தான் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி என்று பரவசப்பட்டார் பிறகு எலிமினேஷன் கார்டில் மதுமிதா பெயர் வந்தவுடன் அவருடைய முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை தன் வழக்கமான புன்னகையுடன் ஓகே என்று இயல்பாக ஏற்றுக்கொண்டார் அந்த புள்ள பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் துருதுருன்னு சுத்திக்கிட்டே இருந்துச்சு அது பேசறது பெரும்பாலும் எனக்கு புரியல என்று சொல்லிக் கொண்டிருந்த தாமரை சோகமாக அமர்ந்திருந்த ஐக்கிய இடம் என்ன புள்ள சரி விடு அடுத்த வாரம் நாமினேஷன்ல உன்னை குத்திடுறேன் என்று சொல்லிவிட்டு அக்ஷராவிற்கு ரசிகர் கூட்டம் அதிகம் போல இருக்கு எப்படியாவது காப்பாத்திடுறாங்க அப்படின்னா உன்னையே நாமினேஷன்ல குத்துறேன் என்று நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தது அழகு மதுமிதாவை சுத்தி இருக்கிறவங்களால தான் அந்த புள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் என்று ராஜுவிடம் ரகசியம் பேசிய இமான் அவர்கள் யார் என்பதை சொல்லவில்லை மேடைக்கு வந்த மதுமிதாவிடம் உங்களை பிடிக்காதவங்க உள்ள யாருமே இல்ல அது ஒரு நல்ல விஷயம் என்றார் கமல் இந்த இழப்பை நினைத்து நீங்கள் வருந்த கூடாது என்பதை வெவ்வேறு வார்த்தைகளில் உதிர்த்து மதுமிதாவை வழி அனுப்பினார் எண்ணிக்கை ஆக குறைந்திருக்கிறது என்பதை சொல்லி அவரும் விடை பெற்றார் உனக்கு என்னப்பா வேற லெவல்ல இருக்க மக்கள் உன்னத்தான் முதல்ல காப்பாத்துறாங்க என்று ராஜுவை நிருப்பும் வருண் கிண்டல் செய்து கொண்டிருக்க இப்படி உசுபேத்தியே உடம்ப ரனகலம் ஆகிறாதீங்கடா இனிமே டாஸ்க எல்லாம் எப்படி செய்யறம் பாரு என்று முதலில் வீராப்பு காட்டிய ராஜு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுடா என்று நிரூபிடம் சட்டென்று இறங்கி வந்தது நல்ல நகைச்சுவை எலிமினேஷன் கார்டை கமல் எப்படி சஸ்பென்ஸாக எடுத்து காட்டினார் என்பதை வருண் விவரித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பாவனி சட்டென்று இவர்களுக்குள் புகுந்து எதையோ எடுக்க காயின் எடுக்கிறியா என்று ஜெர்கானார் வருண் ஆக ஆளுமை முடிந்ததும் தன் நாணயத்தை யாராவது எடுத்து விடலாம் என்பதில் பாவனி உஷாராகவே இருக்கிறார் எனில் இதை அவேசியே தாமரை போட்டிருக்கும் திட்டம் என்னவாகும் இங்கு தாமரை ஜெயிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மம்மீஸ் choice உடையும் வர்ணா தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃப மென் அண்ட் கிட்ஸ்